மத்திய அரசின் கீழே எங்ககிட்ட இருக்க மிகப்பெரிய ஒரு பொதுத்துறை நிறுவனமாக இருக்கக்கூடிய நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 641 காலி பணியிடங்கள் அப்படின்றத தகுதியான நபர்களை தேர்வு செய்வதற்காக அறிவிச்சிருக்காங்க. அந்த நிறுவனத்தோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்ட்டாக IARI அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்றது தான் நிறுவனம். இந்த நிறுவனம் ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 2021 கொடுத்துருக்காங்க, 2022 தேர்வு செய்ய போகிறாங்க அப்படின்றது முக்கியமான விஷயம். ஜாப் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். எம்ப்ளாய்மெண்ட் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸில் தான் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. மொத்த காலி பணியிடங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 641 காலி பணியிடங்கள். இதில் டெக்னீஷியன் போஸ்ட்டில் T1 அப்படின்ற கேட்டகரியில் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்ணுறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 18 டிசம்பர் 2021 காலையில் 10 மணியில் இருந்து கடைசி தேதி அப்படின்றது 10 ஜனவரி 2022 வரைக்கும் நீங்கள் பதிவு செய்யலாம் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நேம் ஆஃப் த போஸ்ட் டெக்னீஷியன், மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 641 காலி பணியிடங்கள். ஓகே, இதுக்கு என்ன கல்வி தகுதி கேட்டிருக்காங்க டெக்னீஷியனுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனில் இருக்கக்கூடியவங்களுக்கு 18 to 30 வரை கொடுத்துருக்குறாங்க. இதுவே SC ST 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், OBC 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், டிசபிலிட்டிஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் அதிக எண்ணிக்கையில் கொடுத்துருந்தாலும் சம்பளமே பார்த்தீங்கன்னா பேசிக் சம்பளம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 21,700 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கூடவே அலவன்சஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா Level 3 இருக்கிற லெவலில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேரை தேர்வு செய்கிறதால இது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனும் இருக்கும், இன்டர்வியூவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஜாப்பில் நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஒன்று இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் அப்படின்றது கொடுத்துருக்கேன், கூடவே அப்ளிகேஷன் லிங்க் அப்படின்றதையும் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள், அதை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிவிட்டு அது உங்களுக்கு மேட்ச் இருக்குது அப்படின்னா உங்களோட க்ரைட்டீரியாவுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாப் அப்ளிகேஷனுக்குள்ளே போங்க அப்படின்றத பதிவு செய்கிறேன். அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பன் ஆகுறது அப்படின்றது 18 டிசம்பர் 2021 காலை 10 மணிக்கு ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கையும் நாம் உங்களுக்காக கொடுத்துருக்குறோம். மற்ற அரசு வேலைக்கும் இந்த அரசு வேலைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்வுகளுக்கும் ரயில்வே பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கும் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் அப்படின்றது பதிவு செய்வாங்க. இந்த மாதிரி வெளியில் தெரியாத வரக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்கள் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நம்ம இதில் அப்ளை பண்ணுறதன் மூலயமா போட்டித் தேர்வில் ரொம்ப எளிதில் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது அப்படின்றத பதிவு செய்கிறேன். கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பு தகவல்கள் உங்களுக்கு வேலைவாய்ப்பை பெற, அரசு வேலைவாய்ப்பை பெற கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். 24x7 அப்படின்ற பேசிஸில் வரக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை உடனுக்குடன் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் NGO வந்து பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம்.